வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டேன் காலேஜின் ஊடாக உங்கள் கணக்கெட்டு ஆசிரியபாளையன். கடந்த நாங்கள் இது 5வது வகுப்பில் தொடர்பாக சந்திக்கின்றோம். நேரடி வகுப்பில் ஏற்கனவே 4 வகுப்பு தொடர்பான விடயங்களில் பார்த்திருந்தோம். 2021 பேப்பர் ஆகவே தொடர்ச்சியாக என்னுடைய இந்த பேப்பர் முடிய நேரடி வகுப்பில் நாங்கள் தவணை பேப்பரை ஃபுல்லாக இதை பாடரீதியாக நீங்கள் முழுமையாக செய்திருப்பீங்கள். ஏற்கனவே நானும் படிப்பித்தபடியான தவணை அடிப்படையில் முழு விடயங்களையும் பார்த்து கொண்டு போவோம். அவை அந்த அடிப்படையில் பாருங்கள், கடந்த கிளாஸ் பார்த்துருந்தோம், 21வது வினா வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது 22வது வினா. ஏற்கனவே பாருங்கள், 1/4/2020 அப்போ 22-23 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. 1/4/20 சமந்தா பிஎல்சியின் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் நிறுத்தி வைத்த வருவாய் முறையே 8,000-2,000 ஆகியிருந்தது. முன் சார் வட்டி காய்க்கிறேன், முன் சார் வட்டி தான் விட இருக்கு. முடிவடைந்த வேடத்துக்கான கம்பெனியின் இணங்கானப்பட்ட மொத்த வருமானமும் மொத்த செலவுகளும் முறையே 3,000-1,800 இருந்தது. 3,000-1,800 இருந்தது. இவ்வேடத்துக்கான இணங்கானப்பட்ட மொத்த செலவுகளானவை இயந்திரத்தை 2 தடவையாக மீள் மதிப்பீடு செய்யப்படுது. ஏற்பட்ட பற்றாக்குறை 600 முடக்கியுள்ளது. இவ்வியந்திரம் 31/3/2018 முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட போது 4,00,000 மிக ஏற்பட்டது. உண்மையாகவே 600,000 செலவுகள் காட்டியலாது, 200 தான் காட்டலாம். ஏனென்றால் 600 பற்றாக்குறை வருகுது, அதில் 400 ஏற்கனவே மிகையிலிருந்து ஈடு செய்யலாம். மேலதிக குறைவு 200 தான் செலவுக்கு காட்டும். ஆனால் இவையில் 600 காட்டினா மேலே 400 கூட காட்டினேன். 400 ஏனைய முற்று மடங்கி வருமானத்து கழிச்சு காணும். சரி, நடப்பாண்டு காத்து இடைக்கால பங்களாபம் 5,00,000 செலுத்தப்பட்டிருந்ததுடன் 1/5/21 இயக்குனர் சபையானது இறுதி பங்களாபமாக 8,00,000 செலுத்துவதற்கு பிரேரித்திருந்தது. பிரேரித்த பங்களாபம் என்ன வடிவில் காட்டப்படும் என்றால் குறிப்பு வடிவில் காட்டப்படும். இவ்விடத்துக்கான பங்கு மூலதனத்தில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. 31/3/21 முடிவடைந்த வேடத்துக்கான லாபமும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் லாபம் தந்திருக்கு. மொத்த முற்றுமடங்கிய வருமானமும் வேடத்துக்கான லாபம் என்ன, மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்ன? அவ 1/4/20 வந்திருக்கு. இந்த ஆண்டுக்குரிய மொத்த வருமானம் மொத்த செலவு தந்திருக்குது. கழிச்சா உண்மையாகவே ஆண்டுக்குரிய லாபம் வரும். அப்போ 3,000 தந்திருக்குது. வருமானம் உண்டு, மொத்த செலவுண்டு, 1,800 தந்திருக்குது. 1,200 வரப்போகுது. இதோட 400 கூட்ட போகிறீங்க. ஏனென்றால் கூடுதலாக செலவுக்கு இருக்கிறபடியால் செலவு கூட லாபம் குறைஞ்சிருக்கு. ஆகவே 400 கூட்டுறீங்க. ஏன்னா உண்மையாக 200 தான் கழிக்கணும், 1,600. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டுக்கான லாபம் 1,600. இதோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் கூட்டி வர்றது தான் ஆண்டுக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம். அப்போ ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் ஏற்கனவே மிகை 400 இருக்கிறபடியால் இப்போ திருப்பி மீள் மதிப்பீடு செய்ய குறைவு வந்தால் அந்த மிகையின்ற அளவு இயந்திர மீள் மதிப்பீட்டு மிகைன்னு நாங்கள் கழிப்போம். நம்ம கழித்தால் 1,200. விடை இலக்கம் 4வது விடை. ஆண்டுக்குரிய லாபம் டெக்ஸ்டுக்கு பிறகு வந்த லாபம் தான் ஆண்டுக்குரிய லாபம் 1,600.
மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் அந்த மீள்மதிப்பீட்டு ஏற்கனவே மிக இருந்த குறை குறைதலும் அந்த 400 கழிக்கணும், கழிச்சு வர 1200. ஆகவே 4வது விடை. ஆண்டுக்கான லாபம் 1600, மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் ஆண்டுக்கான லாபம் 1600, இயந்திரம் மீள்மைப்பட்டு குறைவு எவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னால் 600 வந்திருக்குது. ரெண்டாம் தடவை மீள்மைப்பட்டு செய்யக்க ஏற்கனவே மிக இருந்தால் அந்த மிகையில ஈடு செய்தால் மேலே குறை உண்மையாக பெற வேண்டியது 200 தான் பெறணும். ஆனால் செலவில் நான் 1600 காட்டினபடியால் உண்மையாகவே மேலேயுமா லாபம் என்ன 400 செலவு கூடபடி லாபம் குறைஞ்சிருக்கும். ஆகவே நீங்கள் 400 சேர்த்தால் 1600 ஆண்டுக்குரிய லாபம். ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் இயந்திர மீள்மைப்பீடு குறைவுன்னு 400 கழிச்சிங்க என்றால் 1100. அப்போ முதன் முதலாக மீள்மைப்பீடு செய்ய மிக வந்து ரெண்டாம் தடவை மீள்மைப்பீடு செய்ய குறைவு வந்தால் முதன் முதலாக மீள்மைப்பீடு செய்ய மிக வந்து ரெண்டாம் தடவை மீள்மைப்பீடு செய்ய குறைவு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா மிகைந்த அளவை ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து கழிச்சு காட்டுவதுடன் மேலதிக குறைவானது ஏனைய செலவீங்கள் காட்டப்படும். சரி, 23வது கேடி 31-3, 21 நிறுத்தி வைத்த வருவாய்களும் உரிமையாண்மையும் கேட்கிறான். அப்ப உங்களுக்கு தெரியணும் ஏற்கனவே நிறுத்தித்த வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 2000 இருக்கு. இந்த நிறுத்தித்த வருமானம் 2000த்தோட ஆண்டுக்குரிய லாபம் தான் கூட்டணும். உரிமையாசை கூட ஜோசி 3600. செலுத்திய இடைக்கால பங்களாம் இருக்குது, பிரேரித்த பங்களாம் இருக்கு. உங்களுக்கு தெரியணும் செலுத்திய இடைக்கால பங்களாம் தான் நிறுத்தி தர்மாத்திர கழிப்பும் காசுக்கான செலவு. அப்போ செலுத்திய இடைக்கால பங்களாம் 500 கழிவு கழிச்சால் 3100. உரிமையாண்மையின் வரைக்க கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனம் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் மற்ற நிறுத்தித்த வருமானம் கூறப்பட்ட சாதாரண பங்கு தான் மாறுதா? கூறப்பட்ட சாதாரண பங்கு வைக்கணும் எவ்வளோ இருக்கு? 8000. நிறுத்தித்தமான எவ்வளோ வந்தது? 3100. அப்போ இறுதியில் இருக்கிற உரிமையாண்மைன்னு கேட்டபடியால் அதில் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனமும் பிளஸ் ஏனைய உரிமையாண்மை. ஏனைய உரிமையாண்மை எதை குறிக்கும்னா ஒதுக்கங்களை குறிக்கும். மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருமானம். அப்போ கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 8000, ஒதுக்கங்களில் 3100 வரும் நிறுத்தி வருமானம் சேர்த்தால் 11100. விடை இலக்கம் 3வது விடை. 22க்கு 4வது விடை நீங்கள் சொல்லிட்டேன். 23க்கு 3வது விடை. ஒரு கம்பெனின்னு கேள்வி எடுத்தோம்னா இதுதான் தொடர்ச்சியாக வந்தோன்று. கம்பெனி கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதுதான் வந்தோன்று இருக்கு. சரியா? அடுத்தாலே போவோம். சரியான ஆறுதலாகத்தான் கேள்விகள் செய்து கொண்டிருக்கிறேன். அவசரப்படவே இல்லை. ஒரு நாள் நேரடி வகுப்பில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 கேள்வி தான் பார்த்து கொண்டிருக்கோம். பின்வரும் தவறுகள் 1-4-2020 ஆரம்பிக்கப்பட்ட அப்போ இப்போ தான் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறோம். தினேஷ் பிஎல்சியுடன் தொடர்புடையவை ஆகும். 31-3-2021 முடிவந்த வேடத்துக்கான வரிக்கு முன்லாபம், வரிக்கு முன்லாபம் 1080, வருடத்துக்கான வருமான வரி 80, வட்டி செலவுகள் 160, சாதாரண பங்குதாரருக்கு செலுத்திய பங்களாபம் 300. 31-3-21 உள்ளவான உரிமையாண்மை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் ஒவ்வொன்றும் 20 வீதம் 10000,
நிறுத்தியத்த வருமானம் எழுதணும். தினேஷ் பிஎல்சியின் பங்கொன்றுக்கான உழைப்பும் பங்கொன்றுக்கான பங்களாவும் ஏர்னிங் பர்ச்சியாசும் என்ன பங்கொன்றுக்கான பங்களாவும் ஏர்னிங் பர்ச்சியா டிவிடன் பர்ச்சியாகவும் வரும் ஒரு பங்கொன்றுக்கான பங்களாவும். இந்த முறை தான் புதுசாக கேட்டிருக்கா. இது வந்து இந்த முறை கேட்டிருக்கு. இது 2019 கேட்கப்பட்டு முதலட்டு வீதம், முதலட்டு வீதத்தில் 2 வீதம் இருக்குது, பங்கொன்றுக்கான உழைப்பு வீதம், பங்கொன்றுக்கான பங்களா வீதம். பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம் என்றால் ஆண்டுக்குரிய லாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. ஆண்டுக்கான லாபத்திற்கு சாதாரண பங்கின் எண்ணிக்கை, ஆண்டுக்கான லாபத்திற்கு சாதாரண பங்கின் எண்ணிக்கை. ஆண்டுக்கான லாபம் எப்படி காண்றால் எங்களுக்கு வரிக்கு முன் லாபம் 1080 இருக்குது. அதுலேருந்து 80 கழிச்சிங்கன்னா 1000 இருக்கு. அந்த 1000 போட்டு இன்னைக்கு 3 சேவை அதங்க சாதாரண பங்கின் எண்ணிக்கை ஒவ்வொன்றும் 20 வீதம் என்றால் 10,000 இருக்குது. இன்னைக்கு 3 சேரும், 20 சரிக்கு வரும். அஞ்சு லட்சம் பங்கு சரி. அப்போ அந்த 10 லட்சம் ரூபாவை 5 லட்சம் பங்கால் பிரித்து விட்டீங்க என்றால் ஒரு பங்கொன்று உழைத்தது 10 ரூபா வேணும். அதில் சாதாரண பங்களை செலுத்திய இடைக்கால பங்களாபம், அப்போ பங்கொன்றுக்கான பங்களாபம் என்றால் செலுத்திய இடைக்கால பங்களாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. அப்போ 5 லட்சம் கீழே வரும், ஆனால் 3 லட்சம் தான் கொடுத்துருக்கோம். 10 லட்சம் உழைச்சி சாதாரண பங்களுக்கு செலுத்திய இடைக்கால பங்களாவும் 3 லட்சம் சுருக்கி விட்ட மாட்டால் 3 லட்சத்திங்க 5 லட்சம் பங்கு என்றால் 60 பாருங்க முடியாட்ட. 10 ரூபா பங்கொன்றுக்கு நாங்கள் உழைத்து பே பண்ணது பே பண்ணது 60% இருக்கு. விடை 3வது விடையா இருக்கு. இப்போ பங்கொன்றுக்கான உழைப்பு என்பது ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. ஆண்டுக்கான லாபம் ஏன் 10 லட்சம் வந்த என்றால் வரிக்கு முன் லாபம் 10,80,000 இருக்குது. 80,000 இந்த ஆண்டுக்குரிய டேக்ஸ், இப்போ டேக்ஸாக கிடைக்கும் வட்டியை பற்றி நீங்கள் சிந்திக்க தேவையில்லை இந்த இடத்துல. ஆகவே வட்டி என்பது ஏற்கனவே வரிக்கு முன் லாபம் காணிக்க கழிச்சிருக்கும். வரிக்கு முன் லாபம்னா ஒரு விதத்தில் தேறிய லாபம், கம்பெனியை பொறுத்தக்கும் லாபம்னு தந்தால் அது வரிக்கு பின் லாபம், ஆண்டுக்குரிய லாபம். சரி, கம்பெனிக்கு நீங்கள் லாபம்னு தந்தால் ஞாபகம் ஆண்டுக்குரிய லாபம், வரி கழிச்சா அப்புறம் வந்த லாபம். 10 லட்சத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை 5 லட்சம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னால் இறுதியில் இருக்கிற கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 10,000 ரூபாய் இருக்குது. அதங்கள் பங்கொண்ட ஒன் 20 வீதம் என்றால் அந்த 10,000 மேலே 3 சேர்த்து போட்டு 20 பிரித்து விட்டிங்கன்னா 5 லட்சம் பங்கு வரும். அப்போ ஆண்டுக்குரிய லாபத்தை சாதாரண பங்கின் எண்ணிக்கையால் பிரித்து விட்டோம்னா பங்கொண்டுக்கான உழைப்பு இந்த முன்றைய பங்களாவும் இல்லைத்தான், முன்றைய பங்களாவும் ஒரு சிலவசுக்கு இல்லைத்தான், முன்றைய பங்களாவும் இருந்தால் முன்றைய பங்களாவத்தை கழிக்கும். முன்றைய பங்களாம் சிலவசில இல்ல அப்படிலாம் விடும், இருந்தால் கழிக்கும். இனி பங்கொன்றுக்கான பங்களாம் எப்படி காணுவோம் என்றால் அந்த வந்த தொகையை சாதாரண பங்கொன்ற செலுத்தி அடைக்கால பங்களாபத்தினை சாதாரண பங்கின் எண்ணிக்கையால் பிரித்து விட்டீங்க என்றால் இது இந்த முறை தான் வந்ததா 60%. 2 ரூபா உழைத்து 60% தான் பே பண்ணிக்கிறேன்.
நம்ம ஒரு ரூபா 40% நிறுத்தி வைத்திருக்கோம் எடுக்கும். விடை மூன்றாவது விடை 25 கேள்வி. தினேஷ் பிஎல்சியின் உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதமும் வட்டி காப்பீடு கேட்டிருக்கு. உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் சொன்னால் உங்களுக்கு தெரியணும், ஆண்டுக்குரிய லாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை, ஆண்டுக்குரிய லாபத்தின்தோட சாதாரண கூறப்பட்ட உரிமை மூலன பெறும் அதை தர 100. ஆண்டுக்குரிய லாபத்தின் சாதாரண பங்கின் எண்ணிக்கை என்றால் நான் சொன்னேன் பங்கு ஒன்றுக்கான உழைப்புன்னு சொன்னேன். உரிமை மீதான திரும்ப வீதம் என்றால் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் உரிமை மூலனம் தர 100. ஆண்டுக்குரிய லாபம் கழிச்சு வந்த தொகை மேலே கழிச்சு வந்த தொகை 1080 80 கழிச்சு 1000. உரிமை மூலம் 3% தானே, மேலே 3% கிடையாது வட்டியே போடுவோம். 10,000 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் இருக்கு, 700 நிறுத்தி தீர்மானம் இருக்கு. நீங்க அதை பற்றி கோவிக்கு யோசிக்கிறேன். அப்ப ஆகவே அவன் 1000 கழிச்சா 700 பெறப்போ அவ 700 10,700 தர 100 வீதம். சுருக்கினீங்கன்னா 9.35. வட்டி காப்பு வீதம் என்றால் வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி அதங்கில் வட்டி. இது தடவையில் வரிக்கு முன் லாபம் 1080, வட்டி 160, அதங்கில் வட்டி செலவு 160. கூட்டி போட்டுதான் 160 பிரிக்கணுமா? 160 வெட்டுறையில 160 வெட்டுறையில கூட்டி போட்டுதான் சுருக்கணும். 1240 கீழ் 160 சுருக்கினால் 7.75 தடவைகள், 7.75 தடவைகள். விடை இலக்கம் 3. பங்கொன்றுக்கான உழைப்பு என்றால் ஆண்டுக்குரிய லாபத்தின் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. முன்னுரிய பங்குகளாகவும் இருந்தால் முன்னுரிய பங்குகளாக தான் கழிச்சு சொல்லணும். முன்னுரிய வசூல் வசூல் இல்லை தானே. அடுத்த பங்கொன்றுக்கான பங்குகளாகவும் என்றால் செலுத்திய பங்குகளாக இடைக்கால பங்குகளாவது சாதாரண பங்கின் எண்ணிக்கையாக பிரிச்சிடும். 2 ரூபாயில் வேறு. அடுத்த உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் என்றால் ஆண்டுக்குரிய லாபத்தின் உரிமை மூலம் சாதாரண பங்கு மூலத்தையும் ஒதுக்கத்தையும் கூட்டி வாருது. இங்கே சாதாரண பங்கு மூலம் இருக்கு, நிறுத்திய வருமானம் மட்டும்தான் இருக்கு 10,500. மேலே ஆண்டுக்குரிய லாபம் டெக்ஸ் கழிச்சு 1000 தர 100 9.35 வீதம். வட்டி காப்பி வீதம் என்றால் வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி செலவுங்கள் வட்டி. அவை 1080 பிளஸ் வட்டி செலவு 160 வட்டி செலவு 120 ஆகிய 7.75 தடவை. விடை இலக்கம் 3. விடை இதா, சந்தேகம் இருந்தால் கேளுங்க. விளங்கிச்சா? கணக்கட்டு விகிதாசாரம் படிச்சிருப்பீங்க, படித்தா பிறகு பார்ப்பீங்க. சிலபஸ் முடிக்க ஓகே இருக்கு. காசு பாய்ச்ச கூட்டி படித்து முடித்தா பிறகு கணக்கட்டு விகிதாசாரம் படிப்பீங்க. முகாமை கணக்கெட்டுக்கு வருமா? முகாமைக்கு நிதி கணக்கெட்டை வச்சுக்கொண்டு ஆலோசனை வழங்குறதுக்காக நான் கணிச்ச வச்சுக்கொண்டு வீதங்களை மதிப்பிட்டு முகாமைக்கு தேவையான ஆலோசனையை வழங்குறது. இருபத்தி 26 வினா செய்வோம். அதாவது 26. கிரிய வகைப்படுத்தலுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களில், அப்போ கிரிய வகைப்படுத்தலுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களில்
எது அல்லது இவை சரியானது அல்ல சரியானவை. கிரிய வகைப்படுத்தலுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்ல இவை சரியானது அல்ல சரியானவை. எல்லா நேர்கிரியங்களும் மாறுங்கிரியங்களா? அப்ப எல்லா நேர்கிரியங்களையும் நாங்க மாறுங்கிரியங்கள் என்ன செய்யலாது சொல்லலாது. எல்லா நேர்கிரியங்களும் நிலையான கிரியம் சொல்றாங்க. எல்லா நேர்கிரியங்களையும் நிலையான கிரியம் சொல்லலாம். அப்ப எல்லா நேர்கிரியமும் மாறும்னு சொல்லலாது, எல்லா நேர்கிரியங்களும் நிலையான கிரியம் சொல்லலாது. அதுக்கே மாறுங்கிரியம் இருக்கும், எல்லா நேர்கிரியத்துக்கே நிலையான கிரியம் இருக்கலாம். எல்லா மேந்திலைகளும் உற்பத்தி உற்பத்தி எல்லா மேந்திலை எல்லாமே நேர்கிரியங்கள் ஆகும். அப்ப அது சரி, மேந்திலைகள் என்றா என்ன? நேரில் செலவு தான், அவை நேர்கிரியம் ஆகும். சரி, எல்லா நேர்கிரியங்களும் உற்பத்தி கிரியங்கள் ஆகும். நேர்கிரியங்களா எல்லாம் இருக்கிற எல்லாமே முதன்மை கிரியத்துக்கு சேர்த்து உற்பத்தி கிரியம் காணிக்க முதன்மை கிரியம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை கூட்டித்தான் உற்பத்தி கிரியம் எடுப்போம். அப்ப உற்பத்தி கிரியம் காணிக்க முதன்மை கிரியத்துக்கு இருக்கிற அந்த நேர்கிரியங்கள் கூட்டப்பட்டுத்தான் நாங்கள் உற்பத்தி கிரியம் காணிக்கிறதா இருக்கு. அப்ப சொல்லியிருக்கு எல்லா நேர்கிரியங்களும் எல்லா நேர்கிரியங்களும் எல்லா நேர்கிரியங்களும் உற்பத்தி கிரியங்களா. அப்ப கிரிய வகைப்படுத்தலுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை. எல்லா நேர்கிரியங்களும் மாறுங்கிரியங்கள், எல்லா நேர்கிரியத்தையும் மாறுங்கிரியம்னு சொல்லலாம். சில தனியுரிமை கடினம் ஆக்குரிமை கடினங்கள் பேசி நிலையான அடிப்படையிலும் கொடுக்கலாம், வெளியீட்டு அடிப்படையில் கொடுக்காம. மாறுங்கிரியமா இருக்கும், நேர்கிரியமா இருக்கும், ஆனா மாறுங்கிரியம் சொல்லலாம், நிலையான கிரியம் இருக்கலாம். எல்லா நேர்கிரியங்களும் நிலையான கிரியம் முடிக்கும் வரையலாம். ஆனா உற்பத்தி வெளியீட்டோட சம்பந்தப்படாம இருக்கும், உற்பத்தி வெளியீட்டோட சம்பந்தப்படாம இருக்கும், ஆனா காலத்தை அடிப்படையாக கொண்டு சில மாற்றம் அடையும். அப்படியான கிரியங்கள் சொல்லலாம், மாறும் வரலாம். எல்லா மேந்தலைகளும் எல்லா நேர்கிரியங்களும் மேந்தலைகளா? எல்லா மேந்தலைகளும் நேர்கிரியங்களா? சரி, எல்லா நேர்கிரியங்களும் உற்பத்தி கிரியம். உற்பத்தி கிரியம் என்று சேர்க்கிறோம்னா நேர்கிரியங்கள் இருக்கு. உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியம் நேர்கூலி பிற நேர்கிரியங்கள் உற்பத்தி மேந்தலையெல்லாம் கூட்டி தான் உற்பத்தி கிரியம் வேறு. உற்பத்தி கிரியத்துக்கு அந்த முதன்மை கிரியங்கள் சேர்க்கப்படும். அப்ப சியும் டியும் ஆகியன மாத்து நான்காவது வரை. சரியா மாணவர்களே, 27 கலி போவோம். உற்பத்தி வணிகம் ஒன்றினால் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் ஒன்றின் மறுகடலேடு மட்டம் இருப்பு மட்டம் முகாமை கணக்கில் படிப்பீங்கள். மறுகடலை தொகையும் முறையே 2000 கிலோகிராமும் 5000 கிலோகிராமும் ஆகும். இம்மூலப்பொருளின் ஆக குறைந்த நுகர்வு பேரம் ஒன்றுக்கு 200 கிலோகிராம் ஆகும். இம்மூலப்பொருள் ஆக குறைந்த மற்றும் ஆகக்கூடிய விநியோக காலம் 3 வாரங்கள் 5 வாரங்கள். பொருட்களை கட்டளையிட்டு பொருளை பெற்றுக்கொள்ளக்கு ஏற்பட்ட இடப்பட்ட காலம்தான் முதன்மை காலம், நுகர்வு காலம், விநியோக காலம் சொல்லும். இம்மூலப்பொருளின் ஆகக்கூடிய இருப்பு மட்டம் என்ன? இப்போ களஞ்சியம் ஒன்றில் பேணக்கூடிய கூடுதலான இருப்பு கண்ட மட்டம் என்னன்னு கேட்கிறான். களஞ்சியம் ஒன்றில் பேணக்கூடிய கூடுதலான இருப்பு கண்ட மட்டம். அப்போ ஆகக்கூடிய இருப்பு மட்டம் சமன் மறுகடலை மட்டம் பிளஸ் மறுகடலை தொகை செய்ய குறைந்த பாவனை தர குறைந்த பாவனை காலம். மறுகடலை மட்டம் பிளஸ் மறுகடலை தொகை செய்ய குறைந்த பாவனை
தர ஆ குறைந்த பாவனை கார் மறுகளை மட்டம் 2000 மறுகள தொகை 5000 ஆ குறைந்த நுகர் 200 ஆ குறைந்த பாவனை காலம் அது கூட வந்து குறைய பேரு 7000 பேரும் 7000 இருந்து 200 அமௌண்ட் அப்படின்னா 600 பேரும் கழிச்சு விட்டீங்க என்றால் 6400 கிலோ குறை மறுகள்ளை மட்டம் பிளஸ் மறுகள்ளை தொகை செய்ய ஆ குறைந்த பாவனை தர ஆ குறைந்த பாவனை காலம் அப்ப 2000 பிளஸ் 5000 மைனஸ் ஆ குறைந்த பாவனை 200 ஆ குறைந்த பாவனை காலம் 3 ஆகவே 6400 கிலோகிராம் கூடிய விநியோக காலம் தேவையில்லை அப்படியே சமன்பாடு போட அப்படியே வருது நுகர்வம் வேற ஒன்றுக்கு தந்திருக்கு விநியோக காலம் வேற மாதிரி இருக்கணுமா ஞாபகம் சரியா அடுத்த போவோம் விடை இலக்கம் 4வது விடை இருபத்தி எட்டாம் கேள்வி இது முகாமை கணக்கில் படிப்பீங்கள் கிரிய அலகொன்றுக்கான மேந்தலைகளை அடையாளம் காணும் போது பின்பற்றப்படும் படிமுறைகள் கீழே தரப்பட்டுள்ளன இப்படிமுறைகளில் சரியான ஒழுங்கு வரிசை படிமுறைன்ற சரியான ஒழுங்கு வரிசை என்ன அப்ப கிரிய அலகொன்றுக்கான மேந்தலைகளை அடையாளம் காணும் போது பின்பற்றப்படும் படிமுறைகள் கீழே தரப்பட்டுள்ளன இப்படிமுறைகளின் சரியான ஒழுங்கு வரிசை முதல் மேந்தலை இனங்காணுதல் திரட்டுதல் மேந்தலை சேகரிப்பு இனங்காணப்பட்டதை அந்தந்த திணைக்கு நேரடி அடையாளப்படுத்தினால் மேந்தலை ஒதுக்குறோனும் 2வது 3வது நேரடியாக அடையாளப்படுத்த முடியாத மேந்தலினை பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் என்ன செய்யணும் பயிர் செய்யணும் அது மேந்தலை பயிர் செய்தல் 3வது 3வது 4வது மேந்தலை உறிஞ்சுதல் நேரி கிரியங்கள் அனைத்தினையும் உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு இலைகளுக்கிடையில் பொருத்தமான அடிப்படையில் என்ன நாங்கள் பொருத்தமான அடிப்படை உறிஞ்சுவதற்கு பொருத்தமான அடிப்படையில் எடுப்பதற்குரிய பயன்படுத்துகிற அடிப்படை மேந்தலை உறிஞ்சல் உற்பத்தி அலைக்கு நாங்கள் பயன்படுத்த என்ன முறை பின்பற்றப்படும் அப்போ சி 4வது அப்போ பி 1வது ஏ 2வது டி 3வது சி 4வது பி ஏ டி சி பி ஏ டி பி ஏ டி சி விடை 4வது விடை பி ஏ டி சி 4வது விடை B A D C 4வது விடை இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளும் அப்ப முதல் மேந்தலைகளை இனங்காணும் சேரிக்கோணும் வேந்து இனங்காணப்பட்ட மேந்தலையினை அந்தந்த திணைக்களத்துக்கு நேரடியாக அடையாளப்படுத்தக்கூடிய மேந்தலையினை அந்தந்த திணைக்களத்தை சாட்டு செய்யணும்
வேந்து நேரு கிரியங்கள் என பொதுவாக அந்தந்தத்தினை நேரடி அடையாளப்படுத்த முடியாத செலவுகளை ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் என்ன செய்யப்படும், ஒதுக்கீடு செய்யணும், அது பயிர் செய்தல். பேந்து எல்லாம் செய்த பிறகு மொத்த உற்பத்தி மேந்திர வந்துடும் திணைக்கரங்களுக்கு, அதை உற்பத்தி செய்யப்பட அடிப்படையில் பொருத்தமான பயிர் செய்ய உறிஞ்ச வீதம் தான் இந்த மேந்திர உறிஞ்சுன்னு சொல்லுவோம். சரி, நம்ம விடை 4வது விடை 28. 29 கேள்வி போவோம். கம்பெனி ஒன்றின் சமப்பாட்டு புள்ளி 6000 அலகுகளா, பிரேக்கின் புள்ளி லாப நட்டமற்ற புள்ளி 6000 அலகுகளா, அலகு ஒன்றுக்கான விற்பனை விலையும் மொத்த நிலையான கிரியம் இல்லை கிரியல் பாடம் படிப்பீங்க தேர்ச்சி இலக்கம் 15 200 4,80,000 தந்திருக்கு. அலகு ஒன்றுக்கான மாறுங்கிரியம் மற்றும் 8000 மிளகுகள் விற்பனை செய்யும் போது கம்பெனியின் லாபம். அப்ப நாங்கள் லாப நட்டமற்ற புள்ளிகளை கணிக்கிறது, லாப நட்டமற்ற புள்ளி அலகு சமன் மொத்த நிலையான கிரியத்தின் அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு. லாப நட்ட புள்ளி அலகு தந்திருக்கு 6000 அலகுகள், மொத்த நிலையான கிரியம் 480,000, அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு சி. அவை சி சமன் 480,000 கீழ் 6000 சுருக்கினால் 80,000. சி என்பது அந்த சி எங்களுக்கு கீழத்தானே கேட்டது மாறுங்கிரியம். சி எப்படி காணுவோம், அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு அலகு ஒன்றுக்கான விற்பனை விலையில் இருந்து அலகு ஒன்றுக்கான மாறுங்கிரியத்தை கணிப்போம். அலகு ஒன்றுக்கான விற்பனை விலையிலிருந்து அலகு ஒன்றுக்கான மாறுங்கிரியம் இது என்பது விற்பனை விலை தந்திருக்கு 200, ஈஸியே வளம் பிசி சமன் 200 சக என்பது சக என்பது ஆகவே 120. அடுத்த லாபம் 8000 அலகு, மொத்த பங்களிப்பிலேருந்து நிலையான கீதத்தை கழிச்சு விட லாபம் பெறும். மொத்த பங்களிப்பு என்ன காணுவீங்கன்னா 8000 அலகு இருக்குது, ஒரு அலகுக்கான பங்களிப்பு 80 ரூபா, பெருக்கி விடம்னா 640,000. இதுலேருந்து எஃப்சியை கழிக்கணும், எஃப்சி 480 கழிச்சு விட்டோம் என்றால் 160,000 லாபம். 160 லாபம் இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லையா இல்ல கொண்டு மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரியத்தை கழிச்சோம் என்றால் லாபம் வரும். அப்போ 8000 மிளகாய் 80 பெருக்கினோம் என்றால் 640,000 பெறும். நிலையான கிரியம் 480,000 கழிச்சிங்க என்றால் 160,000 லாபம். இன்னொன்று என்னென்ன காணுவீங்க என்றால் எதிர்பார்த்த விற்பனை அலகு 8000 அலகிலிருந்து லாப நடைபெற்ற புள்ளி அலகு 6000 அலகு கழிச்சிங்கன்னா பாதுகாப்பு எல்லை அலகு 2000 அலகு வரும். அதை அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு 80 பெருக்கி விட்டீங்க என்றால் 160,000 லாபம். விடை இலக்கம் 3வது விடை. அப்ப லாப நட்டமற்ற புள்ளி அலகு மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு, மொத்த நிலையான கிரியம் 480, லாப நட்டமற்ற புள்ளி அலகு 6000. அப்ப சுருக்கி விட்டோம் என்றால் எங்களுக்கு வரப்போறது 80 ரூபா வெறும் அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு. சரி, இனி அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு எப்படி காண்ற நாங்கள், அலகு ஒன்றுக்கான விற்பனை விலையிலிருந்து அலகு ஒன்றுக்கான மாறுங்கிரியத்தை கழிப்போம். அப்போ அலகு ஒன்றுக்கான விற்பனை விலை 200 தெரியும், அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு கழிச்சு வந்தது 80 தெரியும், மாறுங்கிரியம் தான் கேட்ட கேள்வி அவை 120.
சரி, இந்த பாடமெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேரடி வகுப்பில் ஃபுல்லாக படிப்பிச்சு முடிச்சிட்டேன்னா, இனி மொத்த பங்களிப்புலேருந்து நிலையான கிரியம் கழிச்சிங்கன்னா லாபம் பெறும். அப்போ 8000 அலகை 80 பேருக்குன்னா 640, நிலையான கிரியம் 480 கழிச்சால் 160 லாபம் பெறும். இல்லையென்றால் பாதுகாப்பு எல்லை அலகை அலகு ஒன்றுக்கான பங்களிப்பால் பேக்கினாலும் லாபம் பெறும். பாதுகாப்பு எல்லை அலகு என்றால் என்னென்றால் எதிர்பார்த்த விற்பனை அலகிலிருந்து லாப நிடமிட்ட புள்ளி அலகு கழிக்கும். அப்போ எதிர்பார்த்த விற்பனை அலகு 8000, 6000 அலகு கழிச்சா 2000 அலகு, 2000 அலகு 80 பேக்கினால் 160. சரியா மாணவர்களே? ஓகேயா? திருப்தியா? ரைட். 30 கேள்வி, இது தேதி 16, முதலீட்டு தீர்மானம் எடுத்தல். போன பட்ஜெக்டுக்கு நேரடி வகுப்பில் ஃபுல்லா திருப்திகரமாக பாசிபர் உட்பட முழுமையாக செய்து முடித்த கேள்வி. முதலீட்டு தீர்மானம் எடுத்தல் இது கடைசியாக சிலபஸ் முடிய கடைசியாக படிக்கிற பாடமாக இருக்கு. சரி பாருங்க, அசுரன் பிஎல்சி ஆனது புதிய சேத்திட்டம் ஒன்றுக்காக இயந்திரம் ஒன்றை கொள்ளன செய்ய எண்ணியுள்ளது. ஒரு சேப்பாடை மேற்கொள்றதுக்காக எண்ணியிருக்கு. சரி, இப்புதிய இயந்திரத்தின் கொள்வன விலை, இந்த புதிய இயந்திரத்தின் கொள்வன விலை ரூபா 3 மில்லியன் ஆகும். இதன் எதிர்பார்க்கப்பட்ட பயந்தர ஆயுட்காலமும் எஞ்சிய பருமதியம், பயந்தர ஆயுட்காலமும் எஞ்சிய பருமதியம் 5,00,000 ஆகும். இச்சேத்திட்டத்தின் எதிர்பார்க்கப்பட்ட வரிக்கு பின்னரான வருடாந்தலாம், வரிக்கு பின்னரான வருடலாம், முதலீடு தீர்மான கணிப்பில் வரிக்கு பின்னரான லாபம் தந்திருக்கு. தக்ஷ கழிச்சாப்ப இதில் வந்து 3 மெதட் இருக்கு. ஒன்று பேபேக் பீரியட், எக்கோனிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் AWR, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ NPV. பேபேக் பீரியட் என்று சொன்னால் PVP சொல்லுவோம். திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட காசான, திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட காசான் எவ்வளவு காலத்தில் எனக்கு திருப்பி கிடைக்கும், போட்டதை எவ்வளவுக்கு எவ்வளாலும் செல்லும், இது காசு பாய்ச்சல் தான் பார்ப்போம். கணக்கிட்டு வருவாய் வீதம்னா லாபம், எனக்கு கிடைத்த அந்த முதலீட்டால் கிடைக்கின்ற லாபத்தினை சராசரி ஆண்டு அந்த கிடைத்த சராசரி லாபத்தை சராசரி முதலீடுந்த அடிப்படையில் கணிச்சமெண்டால் அது கணக்கிட்டு வருவாய் வீதம், அக்கார்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். NPV என்றால் பணத்தின் எதிர்கால பெருமை, இன்றைய பெருமையை கணித்து நாங்கள் அது கழிவு செய்யப்பட கேரமல் எடுத்து அதன் காசு, கழிவு செய்யப்பட காசு உட்பாய்ச்சல் இன்றைய பெருமதி, கழிவு செய்யப்பட காசு வழிப்பாய்ச்சல் இன்றைய பெருமதி, உட்பாய்ச்சனை வழிப்பாய்ச்சலை கழிச்சு வர பெருமதி பிளஸ் என்ற நேர்கணியமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். எதுக்கு என்று அறிக்கப்படும் பின்ன படிப்பேன். இப்போ இன்றைய கட்ட கேள்வி என்னென்றால் திரும்ப பெருங்காலம் என்ன? அப்போ திரும்ப பெருங்காலம் என்றால் நாங்கள் இந்த காசு பாய்ச்சல் எடுக்கும். காசு பாய்ச்சல் எப்படி எடுப்போம் என்றால் லாபத்துடன் பெருமானத்தை கூட்டுவோம். நேர்முறை காசு பாய்ச்சல் ஜோசிக்கும், லாபம் இருக்கும் ஆண்டுக்குரிய லாபம் என்ன, அந்த ஆண்டுக்குரிய லாபம் என்ன பெருமானத்தை கூட்டுவோம். வரிக்கு முன் லாபம் என்றால் பெருமானத்தையே கழிவற்றிருக்கும், அந்த வரிக்கு முன் லாபத்தில் பெருமானத்தை கழிச்சா கூட்டுங்க, வட்டியை சீராகத்தில் கூட்டினாங்க நேர்முறை காசு பாய்ச்சல் கூட்டும். அப்போ இங்கே காசு பாய்ச்சல் காணோம் என்றால் பெருமானத்தையே காணும், 3000 இருக்குது, எஞ்சிய பெருமதி 500 கழிக்கும், 5 பிரியுங்கும், பிரித்தா 500 வெறும் பெருமானம் தெரியும். ஒவ்வொரு ஆண்டு லாபம் தந்திருக்கு. உதாரணம் ஒன்று சிறுகாரம் அங்கே ஓடி காட்டுறேன், முதலாம் ஆண்டு 250 இருக்குது, பெருமானத்தை 500 சேர்த்தால் 750. அப்போ ஏன் 500 கூட்டணம் என்றால் லாபம் காணிக்க பெருமானத்தை கழிச்சு தான் லாபம் கண்டிருக்கும். காசு பாய்ச்சல் காணிக்க நாங்கள் லாபத்தோட பெருமானத்தை கூட்டுவோம். ஏனால் பெருமானத்தை லாபத்தை குறைக்கும், ஆனால் பெருமானத்தை கண்டு பிரடாந்தம் காசு செலுத்துவதில்லை. ஆவே பிளஸ் 500 கூட்டுங்கோ.
அந்த வந்த வரிக்கு பின் லாபம் என்பது ஆண்டுக்கான லாபத்தை குறிக்கும். டெக்ஸ்காலிக் ஜாப் நாங்கள் காசு பாய்ச்சல் எடுக்க கேட்க பெருமான தேவை கழிக்கும் முதல் காசு பாய்ச்சல் எடுக்கும். பெருமான தேவைக்கு முன்னர் இருக்கின்ற லாபம்னு சொல்லாம வேண்டாது. அப்ப இது எவ்வளவு 750, இது 1250, இது 1000, இது 1500, இது 1500. அப்ப திட்டம் ஒன்றில் போடப்பட்ட காசை எடுப்பதற்கு எவ்வளவு காலம் செல்லும் என்பதை பார்க்கிறதால் பே பேக் பீரியட். திட்டம் ஒன்றில் போடப்பட்ட காசினை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை பார்க்கிறதான் முதலீட்டு திரும்பி வரும் காலம். அப்ப திரும்ப பெறும் காலம், முதலீடு திட்டமிட்ட காலம் இரண்டு பேரும் என்றால் முதலாம் வருஷம் 750 வந்துட்டு, இரண்டாம் வருஷம் 1250 வந்துட்டு, மொத்தம் எவ்வளவு வந்துட்டு 750 1250 2000 வந்துட்டு, மூன்றாம் வருஷம் 1000 வந்துட்டு, அப்ப மொத்தம் 3000 வந்துட்டா. அப்ப போட்டதை எடுப்பதற்கு எவ்வளவு காலம் தேவை? 3 வேடங்கள் தேவை. போட்ட காசு எடுப்பதற்கு 3 வேடங்கள் தேவை. போட்ட காசு எடுப்பதற்கு 3 வேடங்கள் தேவை. அப்ப திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட காசினை பெற்றுக்கொள்வதற்கு 3 வேடங்கள் தேவை. சேத்திட்டத்திலிருந்து திரும்ப பெறும் காலம் 3 வேடங்கள் ஆகும். சேத்திட்டத்திலிருந்து திரும்ப பெறும் காலம், திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட காசை மீள பெற்றுக் கொள்ளும் காலம் 3 வேடங்கள் ஆகும். காசு பாய்ச்சல் காணிக்க லாபத்தோட பெருமானத்தை கூட்டணும் ஒன்று செய்து காட்டியிருக்கிறேன். பெருமானத்தை எப்படி காணா 3000 500 கழிச்சா 2500 பெருமானத்தை செய்யக்கூடிய பெருமதி வரும். ஆயுக்காலம் அஞ்சால பிரிச்சா 500 தேவை. பெருமானத்தை கூட 750 வரும். இப்படி ஒவ்வொரு ஆண்டுக்கும் 500 கூட்டணும், 750 1200 1000 1500 1500. இப்ப நீங்கள் போட்டு காசு எடுக்கிறதுக்கு 750 முதல் வருஷம் வந்துடும். அப்ப 2250 இன்னும் எடுக்கணும். அடுத்த வருஷம் 1200 வந்தது, அப்போ இன்னும் 1000 ரூபா எடுக்கணும். மூன்றாம் வருஷம் 1000 வந்துட்டு, அப்போ 3 வருஷம் சரியா முடியுது. அப்போ ஆயுக்காலம் 5 வருஷத்துல 3ஆம் ஆண்டுலேயே போட்டு எடுத்துட்டான், ஆவே 2வது. அப்போ பேபேக் பீரியட்ல 2 சேர்த்துட்டு தந்து எதை தெரிவு செய்யுங்கன்னு தந்தால், 3 வருஷம் 5 வருஷம் தந்தால் எது குறுகிய காலமோ அந்த சேர்த்திட்டம் தெரிவு செய்யப்படும். சரியா? இன்னும் அன்பான மாணவர்களே, தொடர்ச்சியாக டேன் கலிட்டியினூடாக செய்து கொண்டிருக்கின்றேன். 30 வினாக்கள் வரைக்கும் திருப்திகரமாக செய்து முடிச்சிட்டு தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் நீங்கள் இணைந்திருங்க. நீண்டகால கற்பித்தல் அனுபவமும் அதே மாதிரி பரீட்சையில் மார்க்கிங்கு போகிற காரணத்தினால் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் மார்க்கிங்கு போகிற அனுகூலத்தையும் பெற்றுத்தான் உங்களுக்கு எப்படி எப்படி நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம் எதில் நீங்கள் பிளவிட்டதெல்லாம் குறிக்கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக என்னுடைய வகுப்புகள் டேன் டிவியின் ஊடாகவும் மற்றும் வேற வகுப்புகள் ஊடாகவும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமாயும் காட்டப்படுற நம்பருக்கு அழைத்து உங்களை சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். தயவுசெய்து கஷ்டப்பட்டு படியுங்கள், இஷ்டப்பட்டு படியுங்கள், நல்ல பெறுவர் கிடைக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலையன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.